ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம சைடு லைட்டுக்கு வந்து எப்படி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இதுக்கு இந்த பீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா குரோம் மெட்டீரியலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சைடில் இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலில் குரோம் மேட், அதே மாதிரி பேக் சைட்லேயும் இருக்கும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஜி கி குரோம் மேட்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கும் குரோம் மேட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளாக் மேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல், மெட்டீரியலில் போய்ட்டு மெட்டீரியல் பாஸ், இதில் வந்து பிளாக் மேட்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிளாக் மேட், இது எப்படின்னா இந்த பிளாக் மேட் வந்து நம்ம ஒரு மெட்டல் ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ப்யூர் பிளாக் இல்லாமல் பிளாக் கம்மி பண்ணிட்டு ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து கம்மி பண்ணிடலாம், தென் கிளாசினஸும் கம்மி பண்ணிடலாம். ஸோ கிளாசினஸ் கம்மி பண்ணால் கிளாசி சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நான் கிளாசி சாம்பிள்ஸ் வந்து 35 வச்சுக்கிறேன். ஸோ இதே மெட்டீரியல் வந்து இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் போர்டுக்கு. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் பிளாக் மேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம சேம் ஹெட்லைட் பண்ண மாதிரியே தான். இது செலக்ட் பண்ணிட்டு விண்டோவில் போய்ட்டு யூவி டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளைனர் ப்ரொஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இசட் டைரக்ஷனில், அதாவது ப்ளூ கலரில் இருக்குது, இசட் டைரக்ஷனில் க்ரியேட் யூவி மேப் பிளைனர் மேப்பிங், இசட் ஆக்சஸில் அப்ளைன் கொடுத்தோம்னா இப்போது ப்ரொஜெக்ட் ஆயிரும். சேம் அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோட், ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போயிடலாம். சேம், ஸோ இதில் வந்து நம்ம இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம, ஸோ ஃபுல் பார்ட்டுமே நம்ம வந்து டெக்ஸ்சரிங் அப்ளை பண்ணோம். ஸோ சேம் அதே மாதிரி ஸ்னாப்ஷாட் சைடு, சரி ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சைலைட் யூவி மேப் அப்படின்னு கொடுத்து சேவ் கொடுத்துட்டு அதேமாதிரி சேம் செட்டிங்ஸ் எதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இந்த டெக்ஸ்சரை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்துச்சுட்டு தென் ஸ்கேல் கொடுத்து ஸ்கேல் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு அகெயின் ஸ்கேல். ஓகே, ஸோ இது உள்ளுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, கவர் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, நம்மளுக்கு இந்த ஸ்டைல் தான் வேணும் ஆக்சுவலாக, அதனால் மற்றது அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே அது கவர் ஆகிருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதோட ஒப்பாசிட்டி 100% மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை வந்து ஹைட் பண்ணிட்டு ஸோ சேவர்ஸ், ஸோ ஜெபெக் ஃபைல் சைலைட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்சர். ஸோ அதை டெலிட் பண்ணிட்டு சேவ். ஓகே, இப்போ வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ண மாதிரியே சேம் ஃபைல் டெக்ஸ்சர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் மோடில் இதை செலக்ட் பண்ணிட்டு தென் அசைன் நியூ மெட்டீரியல், மெட்டீரியலில் மெட்டீரியல் பாஸ், ஓகே சைலைட் மேட் 01. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைல் டெக்ஸ்சர், ஃபைல் டெக்ஸ்சரில் போய்ட்டு குவாட்ரேடிக் ரெடிக்கு ஆஃப் பண்ணிக்கிறோம். இதில் போய்ட்டு நம்ம சைலைட் டெக்ஸ்சர் ஓப்பன் அசைன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கும் அசைன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் சைலைட் மேட். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இதே ஆங்கிளில் வச்சு நான் ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ரீஜன் செலக்ட் பண்ணிட்டு இல்லைன்னா ஸ்னாப்ஷாட் வந்து இதில் போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டு இப்போ இதை மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணணும். ஸோ இப்போ ரீஜன் ரெண்டர். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் அப்ளை ஆயிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே
ஸோ இதுக்கு எல்லாமே டெக்ஸ்சர், இப்போ எல்லாத்துக்குமே டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிட்டோம். கிளாஸ் மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணோம். கிளாஸ் மெட்டீரியலுக்கு இதை ஒரு கிளாஸ் பீஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், அசைன் நியூ மெட்டீரியல், மெட்டீரியல் பாஸ், கிளாஸ் மேட் 01. ஸோ என்ன, இது ஏற்கனவே ப்ரீசெட் இருக்குது, அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சாலிட் கிளாஸ், திக் கிளாஸ், ஓகே. ஸோ லைட்டாக வந்து அதோடய கலர் மட்டும் பிளாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைட்டாக பிளாக் பண்ணிக்கலாம், ஓகே ரைட். ஸோ இப்போ இதையவே ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் கிளாஸ் மேட் இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜிக்கு, ஓகே இதுக்கு மட்டும் நியூ மெட்டீரியல் மறுபடியும் அப்ளை பண்ணுறோம். அதே மெட்டீரியலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே விண்டோவில் ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட். ஸோ கிளாஸ் மேட்டே இன்னொரு டூப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் மேட் அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க். ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு நேம் கொடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் கிளாஸ் மேட், ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் லைட் செட்டப் என்னமோ, அது டிஃபால்ட் செட்டிங் என்னமோ அதை கொடுத்துடலாம், ஏன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், அசைன் மெட்டீரியல், ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக ஒரு ரெண்டர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரெண்டர் 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 கேம், ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. பட் இதில் பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து திக் கிளாஸ் கொடுத்தங்காட்டி சில சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் ஓவராலாக வந்து லைட்டிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.